கர்நாடகாவில் 224 சட்டசபை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் 224 வேட்பாளர்களும், காங்கிரஸில் 223 வேட்பாளர்களும், JTS கட்சி சார்பில் 209 வேட்பாளர்களும், ஆம் ஆத்மி கட்சி சார்பில் 217 வேட்பாளர்கள் என 2615 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். மொத்தம் 224 தொகுதிகளிலும் இன்று ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்று வருகிறது. 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெற உள்ள நிலையில் 58,545 வாக்குச்சாவடிகளிலும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மொத்தம் 5,21,73,579 வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். இந்த தேர்தலில் ஆளும் பாஜக, காங்கிரஸ் மற்றும் JTS கட்சிகளிடையே மும்முனை போட்டி நிலவுகிறது. கர்நாடக தேர்தல் 2024 மக்களவைத் தேர்தலுக்கு முன்னோட்டமாக கருதப்படுவதால் பாஜக, காங்கிரஸ் ஆகிய பிரதான கட்சிகளின் தலைவர்கள் கர்நாடகாவில் குவிந்துள்ளனர். வரும் 13 தேதி பதிவான வாக்குகள் எண்ணப்படுகின்றன.